ஓம் தத் புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா பூவும் ஆதிப் யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை பனிரெண்டு மணி இருபத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் திருவாதிரை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்ப முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தர யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேறு உருவாகும் ஏற்கனவே பேர் உள்ளவங்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலையும் மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி குடும்பத்தில் வந்து நல்ல நல்ல ஒரு பெருமையான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண அதிகரிக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு அடுத்தடுத்த புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய சூழலை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு இன்றைய நாளில் கிடைக்கும் கலை சார்ந்த தொழிலில் நல்லதொரு நிலை அமையும் ஃபோட்டோகிராஃபி ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் புக் பைண்டிங் செய்கிறவங்க பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெருமையான சூழல் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நல்ல அருமையாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்

கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் ராசி அதிபதி வந்து சுப அதாவது சுப விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மராமத்து பண்ணுறது புதிய வாகனம் வாங்கிறது அல்லது பழைய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தீர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான ஒரு சிந்தனைகளும் அதற்கான ஆக்கப்பூர்வமான அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதசலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வம் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் ஒரு சில திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கடன் கிடைக்காம காசு கிடைக்காமல் கவலைப்பட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதாவது சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் தேவையான காசு பணம் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் கடந்த காலங்களில் பிரி இந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதிவரை நிலைப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விபூதி விநாயகர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகளின் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் உருவாகுது ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் அதாவது தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அமையும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் திரைத்துறையில் வந்து கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேக்கமடைந்த அதாவது நலிவான நிலைகள் விலகி பொலிவான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்க பொது திருப்பத்தை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்ப புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவாத பாலக அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எம் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பொதுவாக நகை வேலை செய்கிறவங்க ஆடம்பர பர்னிச்சர் செய்கிறவங்க சிற்ப சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்க சிற்ப கலைகளில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஓரளவு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் இன்றைய நாளில் வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனுக்கிரக விநாயகர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எம் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய அல்லது அதிகார பதவி கிடைக்கக்கூடிய ஆத்மார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட மன தெளிவு அதிகரிக்கும் புது சிந்தனைகள் உருவாகும் புதுமையான செயல்பாடுகளை வந்து புகுத்தக்கூடிய வல்லமை இருந்துக்கிட்டு இருக்கும் துணிவும் பணிவும் தேவையான நேரத்தில் வந்து பக்குவமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் வந்து அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு மிகுந்த இன்றைய நாளில் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குப்பைமேடு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூவலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் அரவணைப்பும் அதிகரிக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க புதிய போர்வல் போட்டாங்கன்னு வைங்களே அதில் தண்ணீர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வருண பகவானுடைய ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் புதிய வீடு அல்லது புதிய தோட்டம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் விளைச்சல் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து வெகுமதியான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வியாகர் பாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் மர வேலை செய்கிறவங்க விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க விவசாய சம்மந்தப்பட்ட உர விற்பனை செய்கிறவங்க தீவனம் விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரியான விற்பனையில் உள்ளவர்களுக்கும் இந்த மாதிரியான உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் தொழில் ரீதியான வகையில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில பேர் வாடகை கட்டிடத்தில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைக்காத பொருளுக்கும் தவறவிட்ட பொருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழி பாட்டு தெய்வம் முக்குரணி விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ என் கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல்கள் நீங்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்லதொரு வாய்ப்புகள் உருவாகும் பெருமையான சூழல்கள் அமையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆளான ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழில் ரீதியான வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய வாக்கியங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் லிங்கம் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சத்ரு சூரிய பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் அல்லது உத்தியோக ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாகவே விலகும் அக்கம் பக்கத்தில் நல்ல பேரோடு மரியாதையோடு அதாவது சாதகமான சூழ்நிலை சூழ்நிலைகளோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உறவுகள் மத்தியில் ஓரளவு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான வார்த்தைகள் அழகாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ என் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்